பலரும் ஆதாரங்கள் சொல்லியிருக்காங்க. சீனா மயன்மார் மூலமா, ஏன்னா மணிப்பூர்ல அந்த ஹில் ஏரியாஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா மயன்மார்ல குதிக்கலாம். ஆகவே அதன் மூலமாக சீனா செய்து கொண்டிருக்கு. நான் அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல. இந்த மாதிரி ஃபாரின் டூல் நிறைய இன்னும் மீதி 10 மாசம் கொண்டு வருவாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்ல இவங்க. ஏன்னா இப்போ யாராவது என் குழந்தைய நான் நல்லா படிக்க வைப்பேன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததான் அதுக்கு பாடம் சொல்லி கொடுப்பான். ஆனால் பக்கத்து வீட்டு பையன் பயிலா போகணும்னா தினம் அவன் சைக்கிளை பஞ்சர் பண்ணுவான். இந்த பஞ்சர் பண்ணுறவங்க 26 பேர் பெங்களூரில் கூடினாங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி அவெல்லாம் கொண்டு வருவாங்க. நான் கேட்குறேன், முதல்ல ஸ்டாலின் வேங்கா வயலுக்கு போனாரா? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் போனாரா? அதை கண்டித்து பேசினாரா? திருமாவளவன் இதுக்காக போராட்டம் நடத்தினாரா? ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் சொல்றார், மணிப்பூருக்காக நான் நடத்தேன்னு. நீ தலித் மக்களின் நண்பன் அல்ல என்று எனக்கு தெரியும், ஆனாலும் மோசடி பேர் வழி என்பது இன்னும் ஊர்ஜிதமாகும். அதனால இது ஃபாரின் இன்ஸ்பயர்ட் அட்டாக். ஏன்னா ஒரு சஜஷன் தான் ஹைகோர்ட்ல, அதுக்கு மறுநாளே அட்டாக் நடக்குது. ஹில் ஏரியாஸ்ல இருந்து பிளைன்ஸ்ல இருக்கவங்க மேற்கு வங்கத்துல பிஜேபி கேண்டிடேட் பெண்ணை நிர்வாணப்படுத்தி திரிணாமுல் குண்டர்கள் அந்த பெண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இதை யாராவது கண்டிச்சாங்களா? அதை கண்டிக்கலைன்னா இதை கண்டிக்காதீங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு மேற்கங்கத்தோட டிஜிபி ஒரு உண்மையுரிமை குழுவை பிஜேபி நீங்க அப்படி தான் சார் நிறைய பேர் சொல்றாங்க. நடக்கலன்னு சொல்றாங்க சார். அப்படி நடந்திருக்கு. எங்க அகில இந்திய மகளிர் அணி தலைவி இது பத்தி டீடைல்டா பிரஸுக்கு செய்தி கொடுத்திருக்காங்க. சமயத்தான் நடக்கும், நடந்த உடனே அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. பாருங்க, நீங்க அறிவாலய நண்பரா இருக்கலாம், இல்ல அறிவாலய ஏஜெண்டா இருக்கலாம். அதுக்காக நான் வந்து வேங்கா வயலுக்கு போக மாட்டேன், நான் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரி கையை ஒடிச்சதை என்னோட கட்சி குண்டர்கள் அதை நான் கண்டிக்க மாட்டேன், ஆனால் மணிப்பூருக்கு பேசுவேங்கிற மாதிரி பேசாதீங்க. நான் சொல்லிட்டேன், என் கருத்து முடியும். உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து தயாரா இருக்கேன். யாரு தப்பு பண்ணினாலும் நடக்கும். உங்க தாத்தாவையே பார்த்தவங்க நாங்க. ஏன்னு சொன்னா உங்க தாத்தா என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? முன்னாள் பிரதம மந்திரிய இந்திரா காந்தி அவர்களை, இந்திரா காந்தி யார்? கிராப் காஷ்மீரை பாப்பாத்தி, கிராப்பு வெட்டிய பாப்பாத்தின்னு. ஆனா சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் வந்த உடனே என்ன சொல்ல வேண்டி இருந்தது? கதவை பூட்டிட்டு காலில் விழுந்துட்டு நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு. அதனால உங்க டிஎன்ஏ என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட கொப்ப மௌன சிங்கன் தான், யாரும் பேச வேண்டாம். எதுக்கு அதை பற்றி பிரச்சனைங்க? சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் That doesn't matter. சார், கட்சிக்காக எவ்வளோ போராடுறீங்க, எவ்வளோ வாண்டடாக பேசுறீங்க நிறைய விஷயங்கள், ஆனால் இருந்தும் கூட உங்களுக்கு சமமாக நிறைய பேர் வந்து ஆக்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பல நண்பர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு. அதனால நீங்கள் இதை பற்றி என்றைக்குமே என் பர்சனல் பற்றி நான் பதிலே சொன்னது இன்னைக்கு கூட. ஐ அம் நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், ஐ அம் நாட் வித்தவுட் பொசிஷன். ஸோ உங்களுக்கு ஜூனியர்லாம் இன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதை பற்றி என்ன? அதை பற்றி என்ன? கட்சி பதவிக்கு ஆசைப்படுற ராஜா எடுத்துக்கலாமா சார்? நான் எந்த பதவியும் இன்னி வரை கேட்டதில்லை, எந்த தொகுதியும் நிற்பதற்கு கேட்டதில்லை. ஆனால் கட்சி எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. நீங்க பாருங்களேன், நீங்க ஊர் பேர் தெரியாதோ யார் அந்த பாலச்சந்திரன்? எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். நான் கேட்கிறேன், 20 நாளா பள்ளிக்கூடம் நடக்குது, குழந்தைகள் பாதுகாப்போடு பள்ளிக்கூடம் போய் வராங்க மணிப்பூரில். அப்போ அமைதி திரும்பிய பிறகு வேண்டுமென்றே ஏதோ ஃபாரின் டூல வச்சுக்கிண்டு நாட்டில் குழப்பம் பண்ண நினைக்கிறதே தேச துரோகம்தான். ஏன்னா 20 நாளாக ஸ்கூல் நடக்குது, கைண்ட்லி வெரிஃபை.